நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும். கிளைனா உறவு, உறவினரோட உறவினருக்கு கூட நவகோள்களால துன்பம் வராதான். ராகு கேது சனி ஒன்றும் கிட்டக்க வராது. நீங்கள் இங்கே உட்காந்து பகவன் நாமாவை கேட்டால் உங்கள் நாள்களால் கோள்களால் துன்பம் வராது அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அம்பாளுடைய பால் குடிச்சிட்டு பாடுறார், நம்மளை மாதிரி புஸ்தகம் படிச்சுட்டு பாடல. அதனால் பகவன் நாமாவை நீங்கள் சொல்லுங்கள், பகவன் நாமாவை சொன்னால் நமக்கு எந்த துன்பம் வராது. அதான் சொன்னேன், ஒன்றாக காண்பதுவே காட்சி புலனைந்தும் ஒன்றான் வென்றான். அந்த அம்மா சுசீலை சொன்னான், நீங்கள் போய் துவாரகையில் கண்ணவிரான் இருக்கிறார் அங்கே போயிட்டு வாங்க. அவர் நான் போய் யாசகம் பண்ண மாட்டேன். அப்போ சொன்னார், கண்ணனை கண்ட கண்கள் நல்ல கண்கள். காலையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. காலையில் பசு தரிசித்தா நல்லது. கோபுர தரிசனம் நல்லது. நம் குழந்தைகளை மனைவிகளை பார்ப்பது சுகம். இதெல்லாம் காலையில் பார்க்க வேண்டியது. வாரியார் சாமி பற்றி நூற்றாண்டு விழாவில் பம்பாயில் சுக்கி சிவம் தலைமையில் பேச போனேன். கீவாஜா மாப்போசி வாரியார் சாமி மூணு பேரும் ஒரே வயசு இல்லை, மூணு பேரும் அதே ஒரே ஆண்டு 1906 பிறந்தவங்க. அவங்க மூணு பேருக்கும் அங்கே நூற்றாண்டு விழா பண்ணாங்க. வாரியார் சுவாமி பற்றி பேசுறதுக்கு நான் போனேன். பாலசுப்ரம் இப்போ இங்கே கார்த்திகேயன்ற மாதிரி பாலசுப்ரமணியம். நானும் அமெரிக்கா வச்சு சரவண பவன் ஒருத்தர் அங்கே. எங்கள் பெரியப்பா அடிக்கடி சொல்லுவார், நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வத்தையுடைய பேருள்ளவங்களே நமக்கு உதவி செய்வாங்கன்னு. இங்கே கார்த்திகேயன் அங்கே அழைச்சவர் பாலசுப்ரமணியம். அவர் சொன்னார், வாரியார் சாமி சிறந்த சொற்பொழிவாளர், கோயில் திருப்பணி செஞ்சிருக்கிறார் நிறைய, திருப்புகழ் உரை செய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் சிறந்த சொற்பொழிவாளர் நீங்கள் சொல்ல வேணாம், சூரியன் மாதிரி. எங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லு. அப்போ அவங்க சொன்னாங்க, வாரியார் சாமி காரைக்குடியில் பிரசங்கம், பெரிய ருத்ராட்சம், அப்போ வயசு 87, வாக்கர் வச்சு தான் நடப்பாங்க, கொஞ்சம் கழுத்து சாஞ்சிருக்கு. பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார், கௌரி சங்கர் போட்டு வரும், பெரியப்பா இந்த ருத்ராட்சம் கழுத்து வலிக்கும் நீங்கள் போட்டுக்காதீங்கன்னு. ஏன்பா, இது நான் அழகுக்கு போட்டுக்கிறேன்னா, இல்லை இதை போட்டால் தான் எனக்கு மரியாதை வரப்போகுதா? அதெல்லாம் கிடையாது. நான் மேடையிலே அமர்ந்து பேசும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை பார்ப்பார்கள். இந்த ருத்ராட்சத்தை தரிசித்தாலேயே புண்ணியமா, அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் சுமக்கிறேன். முதல்ல நான் சொன்னேனே, பெரியவங்க எப்படி வாழ்வாங்கன்னு, தனக்குன்னு போட்டுக்கலையாம், மக்களுக்கு புண்ணியம் வரட்டும்னு அவர் ருத்ராட்சம் போட்டுக்கிறாராம். பிற தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர் பெரியவர். இது ஒன்று சொன்னேன். திருநெல்வேலியிலே ஒரு அந்தனர் வீட்டில் சாமிக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா ஞானிகளுக்கு சாப்பாடு போடணும், அடியார்களுக்கு உணவு போடுறதா ரொம்ப புண்ணியம். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அன்னலார் அடியார் தமே அமுது செய்வித்தல். சிவனடியார்கள் அதுதான் இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க கோயில் அடியார். திருமணத்துக்கு நம்ம பல பேரை சாப்பாட்டு கூப்பிட்றோமே, ஒரு அடியார் வயத்தில் சாப்பிட்டா அந்த மணமக்கள் நல்லா இருப்பாங்கன்னு தான். தனியாக எவனோ சொல்லுவானா, நான் சிவனடியார் எனக்கு சோறு போடுன்னு சொல்லுவானா? 1000 பேரை வச்சால் ஒருத்தர் இருப்பார். அதனால் பகவானுக்கு சாப்பாடு இப்படி இல்லை. பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு போகிறார், நடந்தே போகிறார். 450 மைல் குச்சேல இருந்த இடம் வந்து அவந்தின்னு பேர். காந்தி பிறந்த ஊருக்கு போர்பந்தர்னு பேர், அப்பா அது அவந்தின்னு பேர். குச்சேல இருந்த ஊரும் காந்தி பிறந்த இடமும் ஒரே இடம். அப்பா அவந்தின்னு பேர், இப்போ போர்பந்தர்னு பேர், ரெண்டு பேரும் ஒரே இடம். 450 மைல் இது மேற்கு கடல் துவாரகை, அம்பா சுவாமி அரசாட்சி பண்ண இடம் துவாரகை. 450 மைல் நடந்து போகிறார். கண்ணனுக்கு அவல் எடுத்துன்னு போனார். அந்த அம்மா கண்ணீர் விட்டு அவலை இடித்தான். கண்ணா, மணிவர்தனா, கோவர்தனகிரி, என் கணவனார் என் குடும்பத்தினுடைய அவலத்தை சொல்ல மாட்டார், நான் கொடுக்குற இந்த அவல் தான் சொல்லணும். இந்த அவல் உலக்கையில் 1000 முறை இடிபட்டு நஞ்சு போச்சு, அதுபோல 27 குழந்தைகளால் நான் நஞ்சு போயிருக்கிறேன் கண்ணா. என் கணவனார் வறுமையே சொல்ல மாட்டார். பகவானே, மணிவண்ணா, அந்த அம்மா இடிக்கும் போதெல்லாம் கண்ணா, கோவர்தனகிரி, முகுந்தா, நாராயணான்னு சொல்லி இடித்து கொடுத்தோம். அவர் எடுத்துன்னு போகிறார். பாதரட்சை கிடையாது, கொடை கிடையாது, எலும்புந்தோலுமாக இருக்கிறார் குச்சேல். அதை அக்கத்தில் கட்டி வச்சுக்கினார். துவாரைக்கு நடந்து கிருஷ்ணா 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 இந்த மகா மந்திரத்தை சொல்லின்னு போகிறார். கிருஷ்ண மந்திரம்னா என்னன்னு சொல்ல போகிறேன். கிருஷ்ணாய நமனா கருப்பாய நம கிடையாது. கிருஷினா நிலம், நானா நலம், பூமிக்கு நலம் செய்ய பூபாரம் தீர்க்க வந்த கோபாலன். அது கிருஷ்ணாய நம என்ன, கிருஷினா கிருஷி பவன் இருக்கு டெல்லியில் இருக்கு கிருஷி பவன். கிருஷினா நிலம், நானா நலம். சில பேர் கேட்பாங்க, மூணு சுழி நான் போடுறாங்களேன்னு.
வடமொழியிலே புணர்கின்ற போது நான் நாவாக மாறும். வடமொழி சந்திக்கு இலக்கணம். அப்படி கிருஷ்ணிக்கு இப்போ வாரியார் சுவாமி பிரசங்கங்கிறது ஊரே திரண்டு வந்ததுன்னா ஊரை திரட்டின்னு வந்து வச்சாங்கன்னு அர்த்தம், நிறைய பேர் வந்தார்கள்னு அர்த்தம். அதுபோல கிருஷ்ணாய நம அப்படின்னா பூமிக்கு நலம் செய்கின்றவர் அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கின்றவர், காக்கும் கடவுள் கிருஷ்ணர். பகவான் ஆதி மூலம்னு ஒரு யானை அழைச்சினான், ஒரு முறை தான் கூப்பிட்டு, ரெண்டு முறை கூப்பிடல. மத சீகரி கதறி முது முதலை தர மடு நெடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலம் என வரு கருணை. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூனை கூட ஒரு முறை கூப்பிட்டா வரமாட்டான், ரெண்டு முறை கூப்பிட்டா தான் வருவான். அவர் மூணு மணிக்கு ரிட்டையர் ஆகிறாருன்னா பெல் தட்டினா வரவே மாட்டான், அடை போட ரிட்டையர் ஆகிறவர் தானே, விட்டுடுவான். மனைவி கூட சரோஜா சரோஜா வரேன், என்ன கத்தினே இருக்கிறீங்களே, ஒன்றும் இல்லை சாப்பாடு ஆச்சானே, ஆனால் கூப்பிட மாட்டேன். மனைவி ஒரு முறைக்கு ரெண்டு முறை, பையனை ரெண்டு முறை கூப்பிட்டா கூட உள்ளே இருந்துனே இருப்பாங்க, பதில் சொல்ல மாட்டான். பகவத்கீதையில் ஒரு முக்கியமான பகுதி, ராஜசகுணம் தமோகுணம் சத்துவகுணம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், நான் பம்பாயில் ஒரு முறை பேசினேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் கீதையின் பாதையில் செல்லுங்கள்னு பேசினேன். கீதை பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னதல்ல, நாமெல்லாம் அர்ஜுனர் மாதிரி தான், நமக்கு சொன்னது தான் அதல்ல. நம்ம எல்லாரும் புலவர் கீரன் ஐயா ஒருத்தர் இருந்தாங்க, தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும். அவர் வந்து உண்மையாக கீதையை கேட்டது அர்ஜுனன், வாழ்ந்தது கண்ணன்னு கர்ணன்னு பேசினார். கர்ணனுக்கு எதிரில் இருக்கிறவெல்லாம் தம்பிகள்னு தெரியும், இருந்தால் அவன் சண்டை போட்டான். இவன் அப்படி இல்லை, எனக்கு எல்லாம் பெரியப்பாவை தெரியுது. நான் அது கீதையை கேட்டது அர்ஜுனன், ஆனால் அதுபடி வாழ்ந்தது கர்ணன் சொல்லிட்டு புலவர் கீரனையா நல்லா அற்புதமாக பேசியிருப்பாங்க. அது எடுத்துட்டு அது போயிடும். இதிலே பகவத்கீதையில் முக்கியமான பகுதி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் ஒவ்வொருவரிடத்திலும் மூன்று குணங்களும் உள்ளன, ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம். இதில் மகாத்மா காந்திக்கு சத்துவ குணம் 90% இருக்கும், 5% ரஜோகுணம் 5% தாமசம். இல்லை இப்போ நான் இப்போ இது சொல்கிறேனே, இது இந்துக்களுக்கு தான் இருக்குதுன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மூன்று குணங்களோடு தான் இருக்குது, எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் உண்டு, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் தான். இந்த ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம், நான் திருப்பூர் ரயில் நிலையத்தில் நிற்கிறேன், நான் வேணுகோபால சுவாமி ராயபுரம் திருப்பூருக்கு வரணும், நான் புதுசு தெரியல, கிழக்கு மேற்கு தெரியாது. அங்கே ஒரு அன்பரை பார்த்து கேட்குறேன், ஐயா நான் வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு போகணும், ராயபுரம்னு இருக்கான் திருப்பூரில் எங்கு. அவர் தெரியுதுன்னு சொல்ல மாட்டார், தெரியாதுன்னு சொல்ல மாட்டார், கம்முன்னு இப்படியே நிற்பார். அதான் தமோகுணம். போய இவர் கோயிலுக்கு போய் புண்ணியம் சேர்றாரு, இதுக்கு ஆள் வச்சிருக்கிறிய, மனுஷன் 1000 கஷ்டத்தில் இருக்கிறான், இதுதான் ரஜோகுணம். அவர் சொல்லுவார், ஐயா நான் வாக்கிங் போகிறேன், வந்தேன் வா, இந்த பக்கம் வாக் பண்ணுறது வேறு, இந்த பக்கம் உங்களுக்கு சொன்னால் தெரியாது, நானே அப்படி வாக்கிங் போகிறேன், அந்த இடத்துல விட்டுட்டு போகிறேன். இதுதான் சத்துவகுணம். இது கொஞ்சம் பேருக்கு புரியாது. இன்னொரு மாதிரி வீட்டில் மனைவியை கூப்பிட்றார், ஜான் ஜான் ஒரு எழுத்து விட்டு போச்சு, என்ன தெரியுமா, கீ கீ அந்தம்மா கிட்ட இருக்குது, ஜானகி பேர், கீ அந்தம்மா வச்சுக்கினாலே ஒரு ஜானோட எடுத்துட்டுவார். ஜான் சமையல் ஆச்சா, சமையல் ஆச்சா, சமையல் ஆச்சா, உள்ளேந்து ஒரு குரலும் வரலன்னா தமோகுணம், ஆனால் கூப்பிட மாட்டேன், இது ரஜோகுணம். 5 நிமிஷத்தில் இலை போடுறேன், சத்துவகுணம். ராமு அப்பா கூப்பிட்றார் பையன்கிட்ட, ராமு ரூமில் மேலே இருக்கிறான், இருக்கிறானா இல்லையான்னு ஒன்று, ஒன்றுமே குரல் கொடுக்குனா அது தமோகுணம். ஏன்பா கத்துற, யார் யார் எங்கெங்கயோ வருது, உனக்கு இன்னும் வரலையே பையன், ஏன் கத்துற அப்படின்னா ரஜோகுணம். அப்பா வந்துட்டு 5 நிமிஷம், உங்கள் துணி தான் நான் துவச்சினேக்கிற 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்பா, வாஷிங் மிஷின் போட்டுருக்கேன், இதை வந்துட்டு சத்துவகுணம். ராமாயணத்திலே ரஜோகுணம் ராவணன், தமோகுணம் கும்பகர்ணன், சத்துவகுணம் விபீஷணன். பகவான் தமோகுணத்தையும் அழித்து விட்டார், ரஜோகுணத்தையும் அழித்து விட்டார், சத்துவகுணமாக இருக்கிற விபீஷணனுக்கு முடிவு சுட்டுகிறார். நாம் எல்லோரும் கண்ணன் அருளை பெற வேண்டும் என்றால் இங்கிருந்து நீங்கள் போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் விட்டுணும். ரஜோகுணம்னா என்ன அர்த்தம், நான் இல்லைன்னா இந்த கட்சி வளருமா, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த தொழில் நடக்குமா. பக்கத்து வீட்டில் பார்வதி, நான் என்னமோ இவரை கை பிடிச்சேன், அன்னிலேருந்து தான் இவருக்கு வாழ்க்கை கிடுகிடுன்னு மேலே போச்சு. வீட்டுக்கு வந்தம்மா, நடப்பதெல்லாம் நம் செயலா, நாராயணன் செயல், நடப்பதெல்லாம் நாராயணன். நாராயணசாமி என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், இங்கே இருக்குது இங்கே வரலங்கிறான், இதுக்கு எத்தனை கிலோமீட்டர்,
நம்ம சக்தி அவ்வளவுதான். போன வியாழக்கிழமை என்ன சாப்பிட்டோம் நமக்கு என்ன தெரியும், அடுத்த வியாழக்கிழமை என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுமா, பூகம்பம் வரும் தெரியுமா, எது தெரியும், நாளைக்கு என்ன விடிஞ்சா என்ன ஆகுன்னு நமக்கு தெரியுமா. இன்னைக்கு பாருங்க, பட்டாசுக்கு வந்து 200 பேருக்கு மேல இறந்து போயிட்டோம், வீட்டுக்கு போனவும் திரும்பி வரலையே, ஆபீஸ் போனவும் திரும்பலையே, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானே. கடவுள் பக்தி இல்லாமல் நான் இந்த கொத்தார் லைன்ஸ்ல நான் அமெரிக்காவுக்கு போனேன், அவன் சொல்றான் அந்த விமான ஓட்டி அல்லாவின் திருவருளால் விமானம் பறக்குதுங்கிறான், அல்லாவின் திருவருளால் இறங்குதுங்கிறான். அங்கே ஒவ்வொரு விமான நிலையத்தையும் சாப்பல்னு வச்சிருக்கான், தியான கூடம்னு வச்சிருக்கான், ஒவ்வொரு விமான நிலையத்தையும் நேராக பார்த்தேன், சர்ச்சை வச்சிருக்கு தியான கூடம் வச்சிருக்கான். அங்கே அவன் நம்புறான் கடவுளை, விஞ்ஞானத்தில் உச்சியில் இருக்கிறவன் அவன் நம்புறான், இவன் தான் நம்ம வரது கிடையாது. கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரியாதா, அறிவு கண்ணுக்கு தெரியுமா, நீ அறிவு இல்லாதானே ஒத்துப்பேன், கேட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. சார் உங்களுக்கு கார் இருக்கான்னு கேட்கலாம், மனைவி இருக்கா கேட்கலாம், குழந்தைங்க அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா, பல்ல ஊத்துருவான், அறிவு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அறிவே அறிவுக்கு அறிவாக இருக்கிறானே கண்ணன், இறைவன் எப்படி சுண்டக்கா மாதிரி காமிங்க. மலர் தெரியும், மலருடைய மனம் கண்ணுக்கு தெரியுமா, மோந்தா தான் தெரியும். உணர் அதான் அகில உலகலாமன் வந்து ஓதற்கரியவன்னார், உணர வேண்டிய பொறுப்பு. நம்ம குழந்தை பேர குழந்தை தாத்தா பேரில் விழுந்தா சுகமா இருக்கும், மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம் அது சுதானந்தம்னு பேர். குழந்தைகள் விழுந்தா அதையே வாய்விட்டு சொல்ல முடியாது, எம்பெருமான அனுபவத்தை எப்படி வாய்விட்டு சொல்ல முடியும், நம்மளா கோபிகளை மாறினாதான் தெரியும்.